வணக்கம். முன்னோர்கள் பல விஷயங்களை சொல்லி வச்சுருப்பாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு பொருள் லேட்டாக தான் புரியும். அப்படி தான் பின்புத்தி அப்படின்னு கூட ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சோன்னா, பின் நாட்களில் நடக்க இருக்கிறத முன்கூட்டியே தன்னோட புத்தி சாதுரியத்தினால் உணர்ந்து கணவனுக்கு புத்தி சொல்லக்கூடியவள் தான் மனைவி அப்படின்றது தான் இந்த பழமொழியோட பொருள். பின்புத்தி வீட்டிலலாம் நம்ம காலாட்டணும் அப்படின்னா நம்மளுடைய பெரியவங்க வந்து கால் ஆட்டக்கூடாது, அதெல்லாம் தரித்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இன்னும் அந்த காலத்து பழமொழியை வச்சுட்டே ஓட்டிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அலட்சியமாக போவோம். ஆனால் அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னா, நம்ம காலாற்றப்போ அதிக அளவில் சக்தி வீணாகுது. அதிக சக்தி வீணாகிறதுனால நம்ம மூளையானது ரொம்பவே சோர்வடைஞ்சிருது. அதனால சின்ன குழந்தைங்களும் சரி மற்றவங்களும் சரி படிக்கிறப்போ ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை தவிர்க்கிறதுக்காக தான் பெரியவங்க இந்த மாதிரி சொல்லி வச்சாங்க. அதே மாதிரி கீழே ஏதாவது ஒரு விலை மதிப்புள்ள பொருளோ இல்லை ஏதாவது பிரச்சனைக்குள்ளாகிற பொருளோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம கால் தட்டி அது உடஞ்சி போயிடும். சில பெரியவங்க வந்து அவங்களுடைய மருந்து மாத்திரை அதே மாதிரி எண்ணெய் வெத்தலை எச்சில் துப்புறதுக்காக வச்சிருக்கிற தம்பளா பாத்திரம் இந்த மாதிரிலாம் கூட வச்சிருப்பாங்க. இது கூட வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் பெரியவங்க காலாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க.